கரூர் மாவட்டம் வேலாயுதபாளையம் அருகே மூலிமங்கலம் அருகே பயோ எனர்ஜி அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது. இந்த நிறுவனத்தில் ஒரு பெண் உட்பட 5 ஆண்கள் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அசாம் மாநிலத்தை சேர்ந்த சிந்தோமணி போரோ என்ற 44 வயது பெண் தன்னுடைய 2 மகன்களுடன் அங்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்ததால் அதே அசாம் மாநிலத்தை சேர்ந்த சுபோல் முர்மோ என்ற 32 வயது நபர் தான் அந்த பெண்ணுக்கு அந்த நிறுவனத்தில் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதனால் சுபோல் முர்மோ வந்து அந்த பெண்கிட்ட வந்து வேலை சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி வேலை செய்ய சொல்லி கொடுக்கும்போது அந்த பெண் கணவன் இல்லாமல் 2 குழந்தைகளுடன் வந்திருக்கிறதால அவரும் நெருங்கி பழகியிருக்காரு. அதே போல் சிந்தோமணி போரோவும் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்ததால் இவருடன் வந்து நெருங்கி பழகியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இதனால் மகன்கள் வீட்டில் இல்லாத போது 2 பேருமே உட்கார்ந்து மது விருந்துவது, உல்லாசமாக இருப்பது, இப்படியே வந்து நாட்களை வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. யாருமே இல்லாத நேரத்தில் இந்த பெண் நமக்கு கிடைச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு சுபோல் முருகவும் அடிக்கடி அந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்துட்டு வந்திருக்காரு. சுமோல் முர்மோவுக்கு இந்த பெண் வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி தான், நம்ம ஆசத்திர அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெண்ணோட வந்து நெருங்கி பழகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் சிந்தோமணி போரோவோ அவங்களுக்கு வேற ஒரு நினைப்பு, கணவன் இல்லாமல் வாழ்ந்த நமக்கு ஒரு துணை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தோமணி போரோவோ வந்து இந்த ஒரு நினைப்பில் தான் வந்து சுமோல் முர்மோவோட நெருங்கி பழகி வந்திருக்காங்க. இந்த நிலை தான் சம்பவத்தன்று, அதாவது நேற்று இரவு 2 பேருமே நிறுவனத்துக்கு அருகே மது அருந்தி கொண்டிருக்கும்போது சுபோல் முர்மோ வந்து அந்த பெண்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் கொஞ்ச நாள் வந்து அசாம் மாநிலத்துக்கு போயிட்டு வரப்போகிறேன், நான் சொந்த ஊருக்கு போயிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெண்ணான சிந்தோமணி போரோ, இல்லை நீ உன் ஊருக்கெலாம் போவாத, நீ இங்கே இரு, என்ன நீ திருமணம் செஞ்சுக்கோ, நம்ம இங்கே சந்தோஷமாக ஜாலியாக இதே போல் எப்பவும் மது இருந்துக்கிட்டு சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சுமோல் முர்மோவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. ஆக கணவன் இல்லாமல் வந்திருக்கா, நம்மளுடைய ஆசைகளை இவ்வளோ வச்சு தீர்த்துக்கலான்னு பார்த்தா இவனோட நம்மளை கல்யாணம் பண்ண சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. இது சரிப்பட்டு வராதே, இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு மது போதையில் இருந்த பெண்கிட்ட நான் உன திருமணமும் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன், நீ என்னை விட்டு வேற ஒரு ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் அவங்க 2 பேருக்கும் வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு. என்ன நீ திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ரொம்ப கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த அவர் அந்த பெண்ணுடைய கழுத்தை நெறித்து கொலையும் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் காலையில் அந்த வழியாக சென்றவர்கள் தான் இந்த பெண்ணுடைய சடலத்தை பார்த்து காவல்துறைக்கு தகவலும் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் சம்பவத்திற்கு விசாரணை மேற்கொண்ட போது தான் சுமோல் முர்மோவை போலீஸார் விசாரணை செய்து அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. மேலும் இறந்த பெண்ணுடைய உடலானது தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.